பெட்ல யூரின் போயிடுறாங்க, என்ன பண்றது? குழந்தைகள் பெட்ட யூரின் போகுது. ஏற்கனவே சொன்ன மனதில் பயம் இருந்தா வருமா? ஒண்ணு, யாருக்காவது பெட்டின் பெட்ல யூரின் போற குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒரு கைப்படி அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்படி அரிசி எடுத்துட்டு தரையில கொட்டிடுங்க, தூவி விட்டுருங்க, ஒரு பாய் போடுங்க, அந்த பாய் மேல நைட்டு அந்த குழந்தைய படுத்து தூங்க சொல்லுங்க, குழந்தை படுத்து தூங்கிடும், நைட்டு யூரின் போயிருமா? அந்த யூரின் இந்த பாயை நினைச்சு கீழே போயிருமா? அந்த அரிசி நினைஞ்சிருமா? நைட்டுல அரிசி ஊறி இருக்குமா? காலையில அந்த குழந்தை எந்திரிச்சு போனோடனே அந்த பாய் எடுத்துட்டு கீழே அரிசி இருக்குமா? மூத்திரத்துல ஊர்ன அரிசி, அதை வலிச்சு எடுத்துட்டு போய் கழுவி அதுல இட்லி இல்ல தோசை சுட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்துருங்க, அது நின்று போயிடும். இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, அசிங்கமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஐடியா இருக்கு பாருங்க. இந்த ஜல் வர்த்த ஜல் சாமான் சொன்னீங்களா, அப்ப மூத்திரத்துல பிரச்சனை, அப்ப என்ன பண்ணணும்னு பாருங்க, ஆள்காட்டி வரல சாரி கட்ட வரல இந்த நீர் சம்பந்தப்பட்ட கையெழு விரல் இருக்கு இல்லைங்களா, அதுல சென்டர்ல பிடிக்கணும் பாருங்க. இப்படி அந்த குழந்தைய தினமும் முக்கால் மணி நேரம் இப்படி பிடிக்க சொல்லுங்க. இது என்ன பண்ணும், நீர் பேலன்ஸ் பண்ணும். பெட்ல யூரின் போற குழந்தைங்களுக்கு டெய்லி முக்கால் மணி நேரம் இப்படி பிடிக்க சொன்னீங்கன்னா ஒரு 30 நாள்ல அதுக்கப்புறம் அந்த குழந்தை போகாதுங்க. 30 நாள் தான் டைம், டெய்லி முக்கால் மணி நேரம் பிடிக்க சொல்லுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. இல்ல என்ன ரீசன் தெரியலீங்க, எனக்கு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தாரு, அது செஞ்சு அது நல்லா இருக்குது. சில விஷயத்துக்கெல்லாம் எனக்கு காரணம் தெரியல, செங்கல் பொடி சாப்பிட்டா நிக்கிறது இதெல்லாம் சில சித்தர்கள் சொல்லி கொடுத்தது, ரீசன் தெரியல. கேட்டா அதை சொல்ல மாட்டாங்க, தெரியல அவங்களுக்கு, அவங்க யாரோ சொல்லி கொடுத்து வந்திருக்குது. நான் தான் நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஏதா இருந்தாலும் கேட்டிருப்போம். நான் கேட்டு அவங்க பதில் சொன்னேன், தெரியல, ஆனா அதை செஞ்சா சரியா போகுது, பட் அவங்களுக்கு சொல்ல தெரியல, நாம தான் கண்டுபிடிக்கணும் என்னங்கிறது.